फ्रेंड्स लास्ट टू थ्री लेक्चर्स नम बेसिक डेफिनेशंस इन मैट्रिक्स स्पेस पाटा ओपन सेट क्लोज सेट लिमिट पॉइंट इंटीरियर पॉइंट क्लोजर पाटन ओके बेसिक रिजल्ट E equal to neighborhood of P of radius R. Okay, neighborhood of P of radius R. B neighborhood of P. B neighborhood of P with radius R. R is greater than zero. சரியா இப்போ என்ன சொல்லணும் இத ஓபன் சொல்றது எவ்ரி நெய்பர்ஹூட் இஸ் ஓபன் அப்ப என்ன பண்ணனும் டு ப்ரூவ் என்ன ப்ரூவ் பண்ணிருக்கணும் E is open ஓகே E is open அப்படினா என்ன சொல்றோம் எந்த ஒரு செட் ஓபன் சொன்னா எவ்ரி பாயிண்ட் இஸ் an இன்டீரியர் பாயிண்ட் அப்படினு ப்ரூவ் பண்ணணும் அப்படினா இதுல எந்த ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் அது இன்டீரியர் பாயிண்ட் அப்படினு சொல்றோம் ஓகே அப்பனா ஒரு பாயிண்ட் எடுங்க லெட் Q சரி Q belong to E நெய்பர்ஹூட் டெஃபினிஷன் இப்படி தான் டிஃபைன் பண்ணிப்போம் ஓகே சோ இப்போ பாருங்க ஒரு பாயிண்ட் E ல இருக்கு அப்ப இந்த இதுல இருக்கு அப்ப இதுல இருக்குனா என்ன அர்த்தம் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கும் சோ என்னதுக்கு அந்த ஃபோர் டிஸ்டன்ஸ் बिटवीन P, Q less than R ஓகே சரி அப்ப நம்ம இத எடுத்துக்கோ இது P னு வெச்சுக்கோ இது R னு வெச்சுக்கோ ஓகே இது வந்து இது இதுதான் நம்மளோட நெய்பர்ஹூட் E சரி இப்போ என்ன சொல்றோம் E P ங்கிறது உள்ள இருக்கு சோ இது ரெண்டுக்கும் நடுவுல டிஸ்டன்ஸ் p க்கும் q க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் r ஓட கம்மியா இருக்கும் சரியா ரேடியஸ் ஓட கம்மியா இருக்கும் சோ இது ஃபிக்ஸ்டா ஒரு நம்பரா இருக்கு அப்ப எப்படி இருக்கும் சம் பாசிட்டிவ் இன்டிஜர் கழிச்சா ஈக்குவலா இருக்கும் அப்படி தான் இந்த சிம்பிள் ப்ரைஸ் d of p, q equal to r minus h for sum h less than greater than 0 இப்போ என்ன டோட்டல் டிஸ்டன்ஸ் இங்க இருந்து இது வரைக்கும் அதாவது p ல இருந்து பார்டர் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் r சரியா இது வரைக்கும் உள்ளது d of p, q மிச்சம் உள்ளத என்ன எடுத்துட்டேன் h னு எடுத்துக்கலாம் அதை இங்க நோட் பண்ணிக்கோ ஓகே சரி இப்போ என்ன கிளைம் பண்ண போறோம்னா எவ்ரி பாயிண்ட் இஸ் an இன்டீரியர் பாயிண்ட் னு சொல்றோம் அப்ப q இஸ் an இன்டீரியர் பாயிண்ட் னு சொல்றோம் அப்ப என்ன கிளைம் பண்ணனும் கிளைம் q இஸ் an இன்டீரியர் பாயிண்ட் ஆஃப் ஈக்கு கியூ இன்டீரியர் பாயிண்ட் சொல்றோம் அப்ப என்ன சொல்றோம் கியூ சுத்தி ஒரு நெய்பர்ஹூட்டே கண்டுபிடிக்கணும் அது சப்செட் ஆஃப் பி இருக்கும் அப்படிதானே இன்டீரியர் பாயிண்ட் என்ன டைரக்ட்ஸ் சம் நெய்பர்ஹூட் கியூ கியூ சுத்தி ஒரு நெய்பர்ஹூட் கண்டுபிடிங்க தட் நெய்பர்ஹூட் பிலாங் டு சப்செட் ஆஃப் பி இருக்கும் ஓகே நமக்கு என்ன தெரியும் இங்க இருந்து இது வரைக்கும் உள்ள லெந்த் வந்து அதாவது இந்த பாயிண்ட் கியூல இருந்து பவுண்டரி வரைக்கும் உள்ளது h சரியா இப்போ h ரேடியஸ் வந்து ஒரு பாலா இருந்தே அப்படி இருக்கும் இல்ல எல்லி உள்ள இருக்கும் அத நம்ம தெரியாத இருக்கும் ஓகே எடுத்துக்கோ என்ன கிளைம் பண்ண போறோம்னா ஓகே இல்லடி கன்சிடர் பண்ணுவோம் என்ன நெய்பர்ஹூட் h ரேடியஸ் வச்சு q ஆ சென்டரா வச்சு நெய்பர்ஹூட் கன்சிடர் நெய்பர்ஹூட் ஆஃப் q ஆஃப் ரேடியஸ் h இப்ப என்ன சொல்ல போறோம் இது சப்செட் ஆஃப் e அப்படினு சொல்ல போறோம் ஓகே இது நெய்பர்ஹூட்னா இதோட கண்டிஷன் எப்படி இருக்கும் செட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் சம் p q r வச்சுக்கோ r ஆல்ரெடி இருக்கா சம் x such that distance between x கமா q less than h ஓகே இந்த கண்டிஷன் இருக்கு இப்போ என்ன சொல்றோம் இது சப்செட் ஆஃப் e சொல்றோம் அப்ப இதுல ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு அது வந்து e குள்ள அதாவது இந்த கண்டிஷன் இதுல வரதுனா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு சொல்றோம் அவ்வளவுதானே ஓகே அப்ப ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க லெட் சம் s belong to neighborhood of q of radius h
okay so enna condition satisfy irukku therefore indha condition satisfy irukku appo dhaan distance d of s comma q less than h okay d of s comma q less than h ipo enna sollanum that s belong to neighborhood of p adha e la irukku sollanum appo idhu la irukku sollanum appo indha condition true ngradha check pannanum right ah idhu indha condition true ngradha check pannanum so enna eduthukalam now consider pannuvom now d of இதுல எத்தனை அப்படினு s க்கு p க்கு உள்ள டிஸ்டன்ஸ் less than r னு சொன்னோம் அவ்வளவுதானே எடுத்தோம் d of p, s ஓகே இதுக்கு நாம என்ன ஐடியா யூஸ் பண்ணலாம் பாருங்க p, q க்கு டிஸ்டன்ஸ் தெரியும் அடுத்து q, s க்கு டிஸ்டன்ஸ் தெரியும் ஓகே என்ன டேக் நம்பர் 1 டேக் நம்பர் 2 அப்ப ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி நம்ம யூஸ் பண்ணிடலாமா ஓகே இதுல நம்ம மேட்ரிக்ஸ் ஸ்பேஸ்ல இருக்க ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ணீங்க தட் இஸ் less than r equal to d of p comma q plus d of q comma s okay சரி அப்ப இதுக்கு வேல்யூ என்ன that is equal to இதோட வேல்யூ என்னது இந்த r minus h plus இதோட வேல்யூ எப்படி இருக்கு less than h அப்ப இந்த இடத்துல என்ன வரும் equal வரணும் அப்படி totally less than h okay by 1 and 2 so that's equal to இதோட வேல்யூ என்ன வருது h cancel become values r that is enna vandirukku d of p comma s less than r so enna condition satisfy pannudhu idhe condition satisfy pannudhu indha condition satisfy panna that q belong to that neighborhood appo that s belong to evada irukum therefore s belong to neighborhood of p of radius r adha neighborhood of p of radius r adha enna nammaloada e appo enna vandirukku paanga indha neighborhood or point eduthina அது ஈக்குவல் வந்து தட்ஃபோர் என்ன வந்திருக்கு ஹென்ஸ் n h of q சப்செட் ஆ e சோ என்ன சொல்லியாச்சு qங்கற ஒரு பாயிண்ட் எடுத்தீங்க அந்த பாயிண்ட் இன்டீரியர் பாயிண்ட் னு சொல்லியாச்சு தட்ஃபோர் அண்ட் சோ q இஸ் an interior point interior point of e சோ என்ன ப்ரூவ் பண்ணியாச்சு எந்த ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் இன்டீரியர் பாயிண்ட் ப்ரூவ் பண்ணியாச்சு ஹென்ஸ் என்ன சொல்லலாம் e இஸ் ஓபன் ஹென்ஸ் e இதானது நம்மளோட நெய்பர்ஹூட் ஆஃப் p ஆஃப் ரேடியஸ் r இஸ் ஓபன் ஹென்ஸ் அவர் ப்ரூஃப் அதானே சொல்லணும் எந்த ஒரு நெய்பர்ஹூட் எடுத்தாலும் ஓபன் சொல்லணும் ஏதோ ஒரு நெய்பர்ஹூட் e ன்னு எடுத்தீங்க சோ அது என்னாச்சு ஓபன் ஆயிடுச்சு ஹென்ஸ் அவர் தியரம் நெக்ஸ்ட் தியரம் f p இஸ் a லிமிட் பாயிண்ட் ஆஃப் e ஓகே ஒரு ஒரு இங்கிற செட்டுக்கு ஒரு லிமிட் பாயிண்ட் எடுத்தீங்கன்னா தென் எவ்ரி நெய்பர்ஹூட் ஆஃப் பி கண்டெய்ன்ஸ் இன்ஃபினிட்லி மெனி பாயிண்ட் ஆஃப் இ அதாவது என்ன சொல்றாங்க ஒரு நெய்பர் பி இக்கு ஒரு பின்னோடு லிமிட் பாயிண்ட் இருக்குன்னா அதை சுத்தி எந்த ஒரு நெய்பர்ஹூட் போட்டால் நமக்கு என்ன தெரியும் அதை இன்டர்செக்ட் வித் இ அதான் டெஃபினிஷன் ஆஃப் லிமிட் பாயிண்ட் அதுனா சோ அந்த இன்டர்செக்ஷன்ல ஏதோ ஒரு பாயிண்ட் தான் இருக்கும்னு அவசியம் இல்ல இன்ஃபினிட்லி மெனி பாயிண்ட் கண்டிப்பா இருக்கும் அப்படி சொல்றாங்க இத என்ன கரெக்டரைசேஷன் ஆஃப் a லிமிட் பாயிண்ட் சொல்றோம் ஓகே ப்ரூஃப் என்ன ப்ரூஃப் கொடுத்தது என்ன லெட் p be a லிமிட் பாயிண்ட் ஆஃப் சோ என்ன இருக்கும் எவ்ரி நெய்பர்ஹூட் ஆஃப் p கண்டெய்ன்ஸ் a பாயிண்ட் அதர் தென் தேர்ஃபோர் எழுதலாம் தேர்ஃபோர் பை டெஃபினிஷன் definition every neighborhood of NBD short as the neighborhood of P contains a point Q in Q a point Q of E எப்படி இருக்கும் where with Q not equal to P P தவிர இல இருக்க ஒரு பாயிண்ட் அந்த நெய்பர்ஹூட்ல இருக்கும் பை டெஃபினிஷன் எழுதி வச்சுக்கோ ஓகே சரி இப்போ என்ன ப்ரூவ் பண்ணோம் எவ்ரி நெய்பர்ஹூட் ஆஃப் பி பி சுத்தி எந்த ஒரு நெய்பர்ஹூட் எடுத்தாலும் ஒரு பாயிண்ட் இருக்குன்னு சொன்னோம் இப்போ என்ன சொல்றோம் எந்த ஒரு நெய்பர்ஹூட்லயும் இன்ஃபினிட்லி மெனி பாயிண்ட் இருக்குன்னு சொல்றோம் ஓகே இன்ஃபினிட்லி மெனி பாயிண்ட் இருக்குன்னு சொல்றோம் ஓகே நமக்கு சப்போஸ் இல்லன்னு வச்சுப்போம் அப்படின்னு என்ன சொல்லிக்கலாம் இந்த ஸ்டேட்மெண்ட் இல்ல அப்போ எந்த ஒரு நெய்பர்ஹூடுக்கும் இன்ஃபினிட்லி மெனி பாயிண்ட் இருக்கும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் தப்பு அப்படின்னு வச்சோம்னா என்ன சொல்லணும் ஏதோ ஒரு நெய்பர்ஹூட் எப்படி கரெக்டா எல்லாத்துக்கும் நெகேஷன் போடுங்க ஏதோ ஒரு நெய்பர்ஹூட் கிடைக்கும் அதாவது தேர் எக்ஸிஸ்ட் எ நெய்பர்ஹூட் ஆஃப் பி சச் தட் அதுல எப்படி இருக்கும்
only finite number of points sir maximum at most finite sir appadi ingra note panikalama okay edina suppose na suppose that is a neighborhood n of p idukku negation appadi eludren okay contradiction kuduthirukom there is a neighborhood n of p that contains only finitely many points finitely many points suppose and the point or q1 comma q2 comma etc qm nu vechukom finitely many points of e okay. finite ana points da irukku appdi vechukom finitely many point okay so ipo enna idea paarga ipo enna solrom inda rendu common ah அதாவது இன்டர்செக்ஷன்ல ஃபைனைட்டான பாயிண்ட் தான் இருக்கு ஓகே சரி இப்போ எடுத்துப்போம் இத நம்மளோட ஈ வெச்சுப்போம் இது நம்மளோட n வெச்சுப்போம் இது நம்மளோட பாயிண்ட் p ரைட் இது பாயிண்ட் p இது நம்மளோட n நெய்பர்ஹூட் ஆஃப் p வெச்சுப்போம் இப்போ என்ன சொல்றோம் இந்த இன்டர்செக்ஷன்ல ஃபைனைட்டான பாயிண்ட் தான் இருக்குன்னு சொல்றோம் இந்த இன்டர்செக்ஷன் q1 ஒரு q2 ஒரு q3 இப்படி போய் அசூர் qm இருக்கு ஓகே சரி ப்ரூஃப் ரொம்ப சிம்பிள் ஜியோமெட்ரிக்கலி முத பாப்போம் அடுத்து தியரி பேசுவோம் ஓகே இப்போ என்ன செஞ்சிக்கிறீங்க p ல இருந்து ஒவ்வொரு பாயிண்ட்க்கும் நடுவுல டிஸ்டன்ஸ் பாருங்க p ல இருந்து q1 க்கு டிஸ்டன்ஸ் பாருங்க p ல இருந்து q2 க்கு டிஸ்டன்ஸ் பாருங்க p ல இருந்து q3 p ல இருந்து qm எல்லா பாயிண்ட்க்கும் டிஸ்டன்ஸ் பாருங்க ஓகே அந்த டிஸ்டன்ஸ்ல எது சின்னது அதை எடுத்துக்கோங்க அத r னு சொல்றோம் ஓகே r ங்கறனா எல்லா டிஸ்டன்ஸோட சின்னது எடுத்துக்கிறீங்க அந்த சின்ன டிஸ்டன்ஸ் सपोज q2 தான் சின்னதுன்னு வெச்சுக்கோமே இதுதான் நம்ம r ன்னு எடுத்துக்கிறோம் ஓகே q2 க்கும் இது சின்னது सपोज இது ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் சின்னதுனா அத நம்ம r ன்னு எடுத்துக்க போறோம் இப்போ என்ன செய்ய போறோம்னா இந்த r ஐ ரேடியஸ் வச்சு பால் வரையணும் ஓகே பால் வரையச்சீங்கனா எத்தனை பாயிண்ட் இதுல உள்ள பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க மொத்தம் e ல உள்ள பாயிண்ட்ஸ் எவ்வளவுதான் p தவிர e ல இருக்க பாயிண்ட் மேக்ஸிமம் எவ்வளவுதான் இந்த q1 q2 etc qn வரைக்கும் தான் இன்டர்செக்ஷன் m வரைக்கும் தான் இன்டர்செக்ஷன்ல இருக்கு ஓகே இப்போ என்ன செஞ்சேன் எல்லாத்துக்கும் டிஸ்டன்ஸ் பார்த்தேன் அதுல சின்ன டிஸ்டன்ஸ் என்ன p க்கும் q க்கும் உள்ள தான் சோ அத ரேடியஸ் வச்சு ஒரு பார் வரையறேன் ஒரு நெய்பர்ஹூட் வரையறேன் அந்த நெய்பர்ஹூட்ல q1 q2 q3 எதுமே வர முடியாது q2 வந்து பார்டல இருக்கும் பட் நம்ம நெய்பர்ஹூட்னால லெஸ் தென் r தான் எடுக்கும் சோ q-உம் சேரறது ஓகே அதாவது p க்கும் q க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கம்மி லெஸ் தென் r ஆர்னா மட்டும் தான் எடுப்போம் இங்க வந்து ஈக்குவல் டு r சோ அந்த பாயிண்ட் வராது அப்ப டோட்டலி எல்லா பாயிண்ட்டுமே q1 q2 etc qm வரைக்கும் எந்த பாயிண்ட்டுமே இந்த நெய்பர்ஹூட்ல வராது சோ என்ன சொல்றேச்சு ஒரு நெய்பர்ஹூட் கண்டுபிடிச்சாச்சு p சுத்தி அந்த நெய்பர்ஹூட்ல மேக்ஸிமம் e ஓட பாயிண்ட் என்ன p மட்டும் இருக்கலாம் p தவிர மத்த எந்த பாயிண்ட்டும் இருக்க முடியாது சோ இந்த டெஃபினிஷனுக்கு இங்க கட்ட கான்ட்ரடிக்ஷன் சோ லிமிட் பாயிண்ட் இல்லன்னு வந்துரும் இங்க கட்ட கான்ட்ரடிக்ஷன் ஓகே அப்ப தியரி எழுதிக்கோமா இப்போ என்ன செஞ்சோம் எல்லா பாயிண்ட்க்கும் டிஸ்டன்ஸ் பார்த்து அதுக்கு மினிமம் எடுத்தோம் அப்படினா டேக் r equal to minimum of என்னது d of p comma q1 comma d of p comma q2 comma etc comma d of p comma qm ரைட் எல்லாத்துக்கும் மினிமம் பாக்கீங்க அதான் என்னது r னு எடுத்துட்டோம் ஓகே டேக் r equal to minimum of d of எல்லாத்துக்கும் மினிமம் பாத்தீங்க ஓகே அப்ப கிளியர்லி அந்த நெய்பர்ஹூட்ல ஏதோ p மட்டும் தான் இருக்கு ஓகே எழுதிக்கலாமா கிளியர்லி தென் நெய்பர்ஹூட் n of p of radius என்ன எடுக்கறோம் r r radius வந்து வருதுன்னு சொல்லுங்க நெய்பர்ஹூட் of p with radius r contains no points of e because here one point la ivula da appadina n la irundhi adhiley subset da motham indha or point ve inga varadhu so no points of e idha suppose e p vana irukla except possibly except possibly set p okay no or point me idha so enna sollirukom is a limit point na endo or neighborhood eduthalum edha or point adhu e or point irukum inga edho or neighborhood kedaki adula
இல்லோட பாயிண்டே இல்ல நோ பாயிண்ட் ஓகே இல்லோட பாயிண்டே இல்ல சோ என்ன எழுதலாம் தேர்ஃபோர் p இஸ் நாட் a லிமிட் பாயிண்ட் ஆஃப் we get a contradiction because நம்மளோட அசம்ஷன் என்ன p இஸ் a லிமிட் பாயிண்ட் we get a contradiction இந்த இதுக்கு contradictory வேர்ட் வந்து சோ ஓகே அப்ப ஹென்ஸ் என்ன சொல்லலாம் hence என்ன எடுத்தோம் contradiction இதுக்கு negation எடுத்தோம் contradiction hence அத சொல்லலாம் every neighborhood of p contains infinitely many points of e hence our theorem okay appo enna solirukom or point limit point ah irukna adu characterization kudutachi or point limit point ah irundale and adu chuthi edukra neighborhood la eppadi irukum infinitely many points e la irukum abingiradha characterization kudutachi adha indha theorem solrudhu okay next theorem let e alpha be a collection of sets of e alpha okay ulla collection of e alpha irukinga adu adha enna யூனியன் ஆல்பா ஏ ஆல்பாவோட காம்ப்ளிமெண்ட் ஓகே காம்ப்ளிமெண்ட்ல ஒரு எலமெண்ட் இருக்குனா அதாவது நமக்கு என்னன்னு தெரியும் ஏ காம்ப்ளிமெண்ட் அப்படினா என்னன்னு தெரியும் யூ செட் ஃபார் x such that x not belong to a அப்படிதானே a இல்லாத பாயிண்ட்லாம் எடுத்தீங்கன்னா அது என்னது காம்ப்ளிமெண்ட் அப்படினோம் x காம்ப்ளிமெண்ட்ல இருக்கு தட்ஃபோர் என்ன சொல்லிக்கலாம் திஸ் இம்ப்ளைஸ் x not belong to the set அப்படிதானே யூனியன் ஆல்பா ஏ ஆல்பா ஓகே ஒரு யூனியன் ஆஃப் செட்ல ஒரு எலமெண்ட் இல்ல அப்படினா என்ன மீனிங் அப்படினா ஒரு ஒரு எலமெண்ட்ல இருக்க முடியும் அதாவது a யூனியன் b ல இருக்குன்னு சொல்லுவோம் a யூனியன் b கே அப்போ டோட்டலி அப்படி இல்ல ஒரு எலமெண்ட் இருந்தா என்ன இருக்கும் ஒண்ணு a ல இருக்கும் இல்லடி b ல இருக்கும் இல்லடி ரெண்டுலயே இருக்கும் ஓகே இப்போ ஒரு எலமெண்ட் யூனியன்ல இல்ல அப்படினா எப்படி இருக்கும் கண்டிப்பா a லயும் இருக்காது b லயும் இருக்காது ஓகே ஏனா ஏதாவது ஒண்ணுல இருந்தாலும் நம்ம என்ன செஞ்சுக்கணும் யூனியன்ல வந்துரும் சோ இதோ யூனியன்ல x இல்ல சோ என்ன ஆகும் x does not belong to e alpha எல்லா செட் ஆல்பா லைஃப் ஓகே for all alphas ஓகே இதோட மீனிங் என்ன திஸ் இம்ப்ளைஸ் x ஒரு e alpha லயும் இல்ல அப்பனா x எங்க இருக்கும் x belong to e alpha காம்ப்ளிமெண்ட் எல்லா காம்ப்ளிமெண்ட்லயும் x இருக்கும் for every alpha சரி எல்லா x ங்கறது இப்படிப்பட்ட எல்லா செட்லயும் வந்து சோ அதோட இன்டர்செக்ஷன்ல இருக்கும் ஓகே திஸ் இம்ப்ளைஸ் x belong to intersection e alpha complement okay yeah overall alpha okay so ena put panniruka therefore this is subset of that set union of alpha e alpha ku complement is a subset of intersection of alpha e alpha complement okay so idhe mari adutha put pannom adutha ena idhula or element eduthu anga irukku solrom let or y belong to intersection alpha e alpha complement சிமிலர் ஐடியா ஒன்னு இன்டர்செக்ஷன்ல ஒரு எலமெண்ட் இருக்கு அப்படின்னா என்னது இன்டர்செக்ஷன் ஆல்பா ஓகே இன்டர்செக்ஷன்ல ஒரு எலமெண்ட் இருக்குன்னா எல்லா செட்லயும் இருக்கும் அதனால வை பிளாங் டு இ ஆல்பா காம்ப்ளிமெண்ட் ஃபார் எவ்ரி ஆல்பா ஃபார் ஈச் ஆல்பா ஓகே சோ திஸ் இம்ப்ளைஸ் இதோட மீனிங் என்ன இது காம்ப்ளிமெண்ட்ல இருக்கு அப்போ அந்த செட்ல இ ஆல்பால அந்த எலமெண்ட் இருக்கவே இருக்காது திஸ் இஸ் ட்ரூ ஃபார் எவ்ரி ஆல்பா ஓகே இ ஆல்பால இல்ல அப்படினா ஒரு e ஆல்பா இல்ல சோ யூனியன்லயும் இருக்காது இப்போ இங்க வந்து பார்த்த இந்த ஐடியாவை இந்த இங்க பார்த்த அதே ஐடியா யூஸ் பண்ணோம் தி சிம்பிள் ப்ளேஸ் என்ன சொல்லலாம் y a not belong to union of e ஆல்பா ஓவர் ஆல்பா ஓகே y a தட் செட்ல இல்ல அப்படினா அதோட காம்ப்ளிமெண்ட்ல இருக்கும் அப்படிதானே y அப்ப இங்க இருக்கும் belong to union of e ஆல்பா அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ல இருக்கும் சோ என்ன ப்ரூவ் பண்ணியாச்சு இது இஸ் a சப்செட் ஆஃப் therefore என்ன ப்ரூவ் பண்ணிருக்கோம் intersection of alpha e alpha க்கு காம்ப்ளிமெண்ட் இஸ் a subset of union of alpha e alpha the whole complement so என்ன ப்ரூவ் பண்ணியாச்சு இது இஸ் a subset of இது அதே மாதிரி மாத்தியும் ப்ரூவ் பண்ணியாச்சு hence equality holds அப்படிதானே hence
எழுதலாமா யூனியன் ஆஃப் e ஆல்பா ஆல்பா தி காம்ப்ளிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு இன்டர்செக்ஷன் ஆஃப் ஆல்பா e ஆல்பா காம்ப்ளிமெண்ட் ஓகே சரி ஹென்ஸ் அவர் தியரம் ஓகே இதுக்கு அடுத்து ஓபன் செட்ல உள்ள முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போறோம் அது அடுத்த லெக்சர்ல பாப்போம் ஓகே இந்த லெக்சர் கிளியரா புரிஞ்சிருக்கும் நம்புறேன் தேங்க் யூ so much